வணக்கம் நண்பர்களே, நான் இப்போ எங்கே இருக்கேன்னு பார்த்தீங்கன்னா சென்னை கோழி மார்க்கெட்டில் தான் இருக்கேன். ஸோ நேற்று பார்ட் 1 வீடியோ போட்டிருந்தேன், இன்றைக்கி பார்ட் 2 வீடியோவை தான் நம்ம பார்க்க போகிறோம். வாங்க இப்போ நம்ம டைரெக்டாக வீடியோக்குள்ளே போயிடலாம். முதல்ல நேற்று நம்ம என்ன பார்த்தோம் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக டாக்ஸை பற்றி தான் பார்த்துருந்தோம். இப்போ என்னெல்லாம் பப்பி டாக்ஸ் வந்துட்டு இந்த கோழி மார்க்கெட்டில் கிடைக்கும், இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் மூலம் டாக்ஸை தவிர இந்த மார்க்கெட்டில் என்னெல்லாம் கிடைக்கும்னு சொல்லி தான் பார்க்க போகிறோம். ஸோ உள்ள என்ட்ரானோன்னு பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட லவ் பேர்ட்ஸு, ஏகப்பட்ட ப்ரீடு, அதுக்குண்டான ஃபுட்ஸு, அதுக்குண்டான கேஜு, கூடு எல்லாமே இங்கே கிடைக்குது ஃப்ரெண்ட். நீங்கள் வந்தீங்கன்னா கூட கண்டிப்பாக வந்துட்டு இந்த இடம் உங்களுக்கு ரொம்ப 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 பிடிக்கும் ஃப்ரெண்ட்ஸ். பார்த்தீங்கன்னா இந்த ஆப்ரிக்கன் லவ் பேர்ட்ஸ், இந்த எல்லோ லுட்டினோ கீழே இருக்குது பார்த்தீங்களா, அதெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம நார்மலாக நம்ம வீட்டு கடையான போய் கேட்டிங்கன்னா எப்படின்னு 3000 சொல்லுவாங்க. இங்கே எவ்வளோ ரேட் பண்ணுங்க, 2500 தான் அதோட ப்ரைஸு. ஸோ அதே மாதிரி வந்துட்டு நிறைய பேர் வந்துட்டு காக்டெயில் எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. ஸோ இவங்கெல்லாம் வந்துட்டு கடை வச்சுருக்கவங்கள, இவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா வீட்டில் வளர்க்குறவங்க, வீட்டில் வளர்த்துட்டு கொண்டு வந்து இங்கே வந்து விற்கிறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நிறைய கேஜஸ் இருக்குது, மெட்டல் கேஜஸ். அதுக்கப்புறம் எங்கே பார்த்தீங்கன்னா ரைட்டில் பார்த்தீங்கன்னா என்ன இருக்கும் வந்து கோழிக்குட்டிலாம் விற்கிறாங்க. இந்த கோழிக்குட்டி பார்த்தீங்கன்னா ஒரு கோழிக்குட்டி வந்து 5 ரூபாயிலேருந்து 10 ரூபாய்க்கு விற்கிறாங்க. பார்த்தீங்கன்னா ஃபின்ச்சஸ் இருக்குது, ஃபின்ச்சஸும் பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட ப்ரீட்ஸ் இருக்குது ஃபின்ச்சஸில். ஸோ அதுக்கப்புறம் பெரிய பெரிய கண்ணூர் குட்டிலாம் இருக்குது பார்த்தீங்கன்னா, ரெட் ஃபேக்டர் பைனாப்பிள் க்ரீன் ஷேடட் கண்ணூர் இங்கே இருக்குது பார்த்தீங்கன்னா. இதோட ப்ரைஸ் என்ன சொன்னார் பார்த்தீங்கன்னா, இவர் வந்து 2500-3000 சொல்கிறாரு ரேட்டு. இது வந்துட்டு ஹேண்ட் ஃபீடிங் செக்கு, இப்போ நம்ம வாங்கிட்டு போனால் கூட வீட்டுக்கு கொண்டு போயிட்டு இதை ஹேண்டில் தான் ஃபீட் பண்ணணும். இது வந்துட்டு அவர் பக்கா ப்ரீடுன்னு சொல்கிறாரு. அந்த ரெட் ஃபேக்டர் வந்து நெஞ்சில் அப்படியே இருக்குது, நீங்களே பாருங்கள் அப்படின்னு சொல்லி அவர் பேர் சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஃபைட்டர் ஃபிஷஸ் நிறைய பேர் கொண்டு வந்து விற்கிறாங்க. அவர் ஃபைட்டர் ஃபிஷர்ஸ் கூடயே பார்த்தீங்கன்னா லவ் பேர்ட்ஸ் காக்டெயில் விற்கிறாங்க. இந்த டைப் ஆஃப் காக்டெயில் பார்த்தீங்கன்னா ப்ரைஸ் எவ்வளோ சொல்கிறாரு பார்த்தீங்கன்னா, அல்பினோ ஷேடட், அல்பினோ பைடுன்னு சொல்லுவாங்க. இது வந்து 3000-4000 விற்கிறாங்க. பேர் ஒரு பேர்டு இல்லை, பேர் 3000-4000 ரேட் சொல்கிறாரு. ஸோ கண்டிப்பாக நீங்கள் வந்தீங்கன்னா பல்காக எடுத்தீங்கன்னா ப்ரைஸ் ரொம்ப கம்மியாக தான் இருக்கும். இந்த வீடியோவை நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா வந்துட்டு நான் இந்த கோழி மார்க்கெட்டில் வந்துட்டு எல்லாமே கவர் பண்ணியிருக்கேன், ஒன்றுமே மிஸ் பண்ணலை. ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு பார்க்க வேண்டிய விஷயம் நிறையா இருக்குது இந்த வீடியோவில். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஒருத்தர் வந்துட்டு ஜிட்ஸு வந்துட்டு அடல்ட்டு கொண்டு வந்து இங்கே விற்றுட்டுருக்காரு. பார்க்கவே ரொம்ப க்யூட்டாக இருக்குது, நீங்களே பாருங்கள். அது கூடு மலை உட்காந்துட்டு எப்படி பார்க்குதுன்னு சொல்லிட்டு நம்ம கை கொண்டு போனால் அது வந்துட்டு நல்லா கிட்ட வருது, பார்க்க ரொம்ப க்யூட்டாக இருந்தது. நீங்கள் கண்டிப்பாக வந்தீங்கன்னா இந்த டாகை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். அதுக்கு கீழேயே பார்த்தீங்கன்னா ஜெர்மன் ஷெப்பர்ட் இருந்தது. அப்புறமா காக்டெயில் முன்னாடியே சொல்லியிருந்தேன், இங்கே நிறைய பேர் காக்டெயில் விற்கிறாங்க. ஸோ அதில் வந்துட்டு இங்கே பார்த்தீங்கன்னா லுட்டினோ பைடு, லுட்டினோ, ஸோ அந்த மாதிரி நிறைய ப்ரீட் காக்டெயில்ஸ் வந்து இங்கே இருக்குது இந்த கேஜில். ஸோ வந்தீங்கன்னா நீங்கள் உங்களுக்கு பிடிச்ச காக்டெயில் எடுத்துருக்கலாம். முக்கியமான ஒரு டாக் இதை நேற்று நம்ம மிஸ் பண்ணிட்டோம், என்ன பார்த்தீங்கன்னா அஸ்கி பப்பி கொடுக்குறாங்க. எவ்வளோ ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 17 கேக்கு கொடுக்குறாங்க. ரொம்ப க்யூட்டாக இருக்குது, 30 டேஸ் ஓல்டு பப்பி தான், கண்டிப்பாக வந்து நீங்கள் வந்தீங்க வாங்கிக்கோங்க. அப்புறமா அல்பினோ ஃபின்ச்சஸ் இருக்குது, இது பார்த்தீங்கன்னா மொத்தமாக 4 ஃபின்ச்சஸ் இருக்குது, 3500 ரூபாய்க்கு பல்காக கொடுக்குறாரு இவர். இது ரொம்ப கம்மி தான் சொல்ல முடியும். ஒரு அல்பினோ பேரே பார்த்தீங்கன்னா 2000க்கு விற்கிறாங்க மார்க்கெட் ப்ரைஸு. இதை பார்த்தீங்கன்னா ஒரு 4 பப்பி இருக்குது, ஹச் டாக்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த பப்பி வந்துட்டு பார்க்க க்யூட்டாக தான் இருந்தது. உங்களுக்கு ஹச் டாக் வாங்கின இருந்துச்சுன்னா வந்து இந்த மார்க்கெட்டை விசிட் பண்ணுங்கள். அதுக்குமே பீகல் ஒருத்தர் வாங்கியிருக்காரு, பார்க்க செம்ம குவாலிட்டியான பப்பி. எவ்வளோக்கு வாங்கியிருக்காரு பார்த்தீங்கன்னா 12 கேக்கு இந்த பப்பி வாங்கியிருக்காங்க. நல்ல குவாலிட்டியாக தான் இருக்குது, ஒர்த்தான பப்பி தான் வாங்கியிருக்காரு நான் சொல்வேன். அடுத்ததான் வாங்க நம்ம உள்ளே போய் மார்க்கெட்டில் வேறு என்னெல்லாம் இருக்குதுன்னு சொல்லி பார்க்கலாம். பார்த்தீங்கன்னா போகிற வயலில் பார்த்தீங்கன்னா ஒரு 3 மாதம் பீகிள் குட்டி வந்து விற்கிறாரு. இது எவ்வளோக்கு விற்கிறாரு பார்த்தீங்கன்னா 10K சொல்கிறாரு, ஃபீமேல் பப்பி. ஸோ கீழே நம்பர் டிஸ்கிரிப்ஷன் போட்டுருங்க, உங்களுக்கு வேணும்னா கால் பண்ணி கேட்டு வாங்கிக்கோங்க. அப்புறம் கேட் இருக்குது, கேட் பார்த்தீங்கன்னா ரொம்ப க்யூட்டாக தான் இருக்குது. ஸோ கேட்டோட ப்ரைஸும் பார்த்தீங்கன்னா இந்த மார்க்கெட்டில் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது. ஸோ ஆக மொத்தத்தில் இந்த மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டில் இல்லாதது எதுவுமே இல்லை சொல்ல முடியும். எல்லா பேர்ட்ஸுமே இங்கே அவைலபிளாக இருக்குது, லவ் பேர்ட்ஸில் இருக்கட்டும், ஆஃப்ரிக்கன் லவ் பேர்ட்ஸ், காக்டெயில், கண்ணூர் எல்லாமே அவைலபிளாக இருக்குது. ஸோ நீங்கள் வந்து எல்லா மார்க்கெட்டில் இருக்கிற எல்லா பேர்ட்ஸையும் பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்ச பேர்ட்ஸை நீங்கள் பார்த்து வாங்கிட்டு போயிட்டே இருந்துடலாம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போது உங்களுக்கு வந்துட்டு இந்த மார்க்கெட் எங்கே இருக்குன்னு தெரியலனா டிஸ்கிரிப்ஷன்லேயே வந்துட்டு நான் மேப் லிங்க் போட்டிருக்கேன். கண்டிப்பாக இந்த மார்க்கெட் ஓப்பனிங் டேஸ் என்றைக்கும் பார்த்தீங்கன்னா சண்டே மட்டும்தான் இந்த மார்க்கெட் ஓப்பனிங். ஸோ சண்டே நீங்கள் மார்க்கெட்டுக்கு வாங்க, உங்களுக்கு பிடிச்ச பேர்ட்ஸை வாங்கிக்கோங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்துட்டு உள்ளே இனி உள்ளே போய் பார்க்கலாம், உள்ளே வேறு என்னெல்லாம் இருக்குதுன்னு சொல்லி பார்க்கலாம். ஸோ இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் நீங்களே பாருங்கள், எல்லா பேர்ட்ஸுமே நான் கவர் பண்ணியிருக்கேன். அதனால தான் இந்த வீடியோ வந்துட்டு ரொம்ப பெரிய வீடியோவாக இருக்குது. வாங்க நம்ம உள்ளே போய் பார்க்கலாம் மார்க்கெட்டுக்குள்ளே வேறு என்னெல்லாம் இருக்குதுன்னு சொல்லிட்டு.
அடுத்ததாக பார்த்தீங்கன்னா ரேபிட் விற்றுட்டு இருக்காங்க. ரேபிட் பார்க்குறதுக்கு க்யூட்டாக இருக்குது, சூப்பராக இருக்குது. ஸோ ரேபிட் பிடிச்சவங்களுக்கு இது ரொம்ப பிடிக்கும்னு சொல்லலாம், அந்த அளவுக்கு நல்லா தான் இருக்குது ரேபிட். ஸோ ரேபிட் விற்று முடிச்சதுக்கப்புறம் தாண்டி போனீங்க, ஒருத்தர் முறுக்கு பண்ணிகிட்டு இருக்காரு, முறுக்கு பிடிக்கிற பிளாஸ்டிக்கில் ஒரு இது வச்சுருக்காரு. ஸோ அதோட ப்ரைஸ் என்ன பார்த்தீங்கன்னா 120. அவர் பண்ணுறதுனா ரொம்ப ஈஸியாக தான் இருக்குது, பட் ஆனால் நான் வாங்கி ஒரு தடவை ட்ரை பண்ணேன், பட் எங்களால் முறுக்கு புரிய முடியல, ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது. எனக்கு தெரிஞ்சு மாவு வந்து கொஞ்சம் வந்துட்டு ரொம்ப சாஃப்டாக இருந்தால் தான் அதில் முறுக்கு புரிய முடியும்னு நினைக்கிறேன். அதான் அந்த மாதிரி ப்ராடக்ட் தான் இது. ஒருவேளை உங்களுக்கு இந்த ப்ராடக்ட் வாங்கணும்னு நினச்சிங்கன்னா வந்து வாங்கிக்கோங்க. இதோட ப்ரைஸ் வரும் 120 தான். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கோழி மார்க்கெட் ஸ்ட்ரீட்லேயே பார்த்தீங்கன்னா மீன் கடை இருக்குது, மீன்னா நம்ம சாப்பிட்ற மீன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நான் முன்னாடியே சொன்ன மாதிரி ஃபைட்டர் ஃபிஷ்ஷு இங்கே இருக்குது. ஃபைட்டர் ஃபிஷ் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் விற்கிறாங்க. ஸோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இங்கே இம்போர்ட்டட் ஃபைட்டர் ஃபீமேல் ஃபிஷ் இருக்குது பாருங்கள். இது பார்க்குறதுக்கு ரொம்ப க்யூட்டாக அழகாக இருந்தது, ரெட் அண்ட் ஒயிட் கலரில். இதோட ப்ரைஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா 150 ருபீஸ் கொடுக்குறாங்க. ஆக மொத்தத்தில் ஃபைட்டர் ப்ரைஸும் அப்படி தான் இருக்குது. சரி, உள்ளே நேராக போய் பார்த்தீங்கன்னா கோழிகள் பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட கோழி விற்கிறாங்க. நாட்டுக்கோழி தான் விற்கிறாங்க. இந்த கோழி பாருங்கள், சேவல் கோழி. இதோட ரேட் என்ன சொன்னாங்க பார்த்தீங்கன்னா 2000 ரூபா சொன்னாங்க. பார்க்குறதுக்கு ரொம்ப ரொம்ப க்யூட்டாக இருக்குது, நீங்களே பாருங்கள். அதே மாதிரியே பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ஏகப்பட்ட நாட்டுக்கோழி விற்கிறாங்க. வந்து நீங்கள் உங்களுக்கு பிடிச்ச நாட்டுக்கோழி வாங்கிக்கலாம். ரேட்டு வந்துட்டு நான் சொன்ன மாதிரியே வந்துட்டு அவங்க சொன்ன ரேட்டு உங்களுக்கு கம்ஃபர்டபுளாக தான் வாங்கிக்கலாம். இல்லைனா நீங்கள் கம்மியாக கேட்டாலும் நிறைய பேர் கொடுக்குறாங்க. இந்த மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா வீட்டில் கோழி பெட்ஸ் எல்லாம் வளர்க்குறவங்க வந்துட்டு விற்கிறதுக்கு உண்டான மார்க்கெட். ஒருவேளை நீங்கள் கூட உங்கள் வீட்டில் வந்து பெட்ஸ் வளர்த்துட்ருக்கீங்க, உங்களுக்கு அந்த பெட்ஸ் வேணாம் நீங்கள் விற்கணும்னு நினச்சிங்கன்னா கடையில் கொண்டு போய் கொடுத்து ஒருவேளை உங்களுக்கு ரேட் ரொம்ப கம்மியாக ஃபீல் பண்ணிங்கன்னா இந்த கோழி மார்க்கெட் எடுத்துகிட்டு வந்தீங்கன்னா கண்டிப்பாக வந்துட்டு உங்கள் பெட்ஸை வந்துட்டு நீங்கள் மனசுக்கு பிடிச்ச ரேட்டுக்கு விற்றுக்கலாம். அதோட கொஞ்சம் கம்மியாக கிடைச்சாலும் நீங்கள் கண்டிப்பாக விற்றுலாம் இந்த பெட் மார்க்கெட் வந்தீங்கன்னா. அதே மாதிரி தான் நான் ஒரு தடவை லேப் டாக் வளர்த்துருந்தேன். ஸோ லேப் பப்பி குட்டி போட்டவுடனே பார்த்தீங்கன்னா என்னோடய பப்பியை வந்துட்டு எல்லாருமே ரொம்ப கம்மியாக தான் கேட்டாங்க. நான் என்னோடய பப்பியெல்லாம் கொண்டு போய்ட்டு இந்த கோழி மார்க்கெட்டில் தான் விற்றேன். ஸோ இந்த மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் எல்லா பேர்ட்ஸுமே வந்துட்டு உங்களுக்கு வந்துட்டு ரீசனபிள் ப்ரைஸில் கிடைக்கும். ஏன்னா வந்துட்டு ஹோம் ப்ரீட் பேர்ட்ஸ் தான் விற்றுட்டுருக்காங்க நிறைய பேர். ஸோ நிறைய ப்ரீடர்ஸும் அங்கே இருக்காங்க. ஸோ நீங்கள் வந்துட்டு அங்கே பார்த்து எப்படின்னு சொல்லிட்டு விசாரித்து நீங்களே வாங்கிக்கலாம் உங்களுக்கு பிடிச்ச பேர்ட்ஸு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கூடு. ஸோ மெட்டல் கூடு கூட இருக்குது, கேஜஸ் உங்கள் பேர்ட்ஸுக்கு வேணால் வாங்கிக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பேர்ட்ஸ்க்கு உண்டான ஃபுட் ஐட்டம் தனை, சன்ஃப்ளவர் சீடு, அது எல்லாமே வந்துட்டு இங்கே மார்க்கெட்டில் இருக்குது. மார்க்கெட் ப்ரைஸோடு கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும். ஸோ வாங்க, நம்ம வேறு என்னெல்லாம் பேர்ட்ஸ் இருக்குதுன்னு சொல்லி நான் அப்படியே பார்க்கலாம். இந்த மார்க்கெட்டில் முன்னாடியே நம்ம மெட்டல் கேஜ் பார்த்தோம். இது வந்து உடன் கேஜ், லவ் பேர்ட்ஸ் கேஜ், காக்டைல் கேஜ். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து உங்களுக்கு வந்துட்டு ஆஃப்ரிக்கன் லவ் பேர்ட்ஸ் கேஜாக கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். போதாது வந்துட்டு சைனா கேஜ் கூட இருக்குது. சைனா கேஜும் இங்கே நிறைய பேர் விற்கிறாங்க. வந்து நீங்கள் வந்துட்டு உங்களுக்கு பிடிச்ச கேஜ் உங்களுக்கு சைஸுக்கு ஏற்ற மாதிரி வாங்கிக்கோங்க. இங்கே கேஜஸ் கூடயும் அளவுக்கு ஏற்ற மாதிரி இங்கே விற்கிறாங்க. ஸோ எவ்வளோ பெருசு வேணுனாலும் நீங்கள் வாங்கிக்கலாம். இங்கே பார்த்தீங்கன்னா கண்ணூர் வெரைட்டி பேர்ட்ஸ் கூட விற்றுட்டுருக்காரு. இங்கே ஒரு வயசான ஒரு என்ன பண்ணுறாரு பார்த்தீங்கன்னா, அவர் கையில் என்ன பேர்டு இருக்குதுன்னு நீங்களே பாருங்கள். சன் கண்ணூர் வச்சுருக்காரு. ஸோ இதோட ரேட் என்னென்னு பார்த்தீங்கன்னா 8000. இது வந்துட்டு வந்து டேம்டு பேர்டுன்னு சொல்லுவாங்க. ஏன்னா மனுஷங்க கையில் இருந்து இருக்கும். ஸோ மனுஷங்க கூப்பிட்டாலும் வரும் அந்த மாதிரி பேர்டு தான் இது. ஸோ ஹேண்ட் ஃபீடிங்லேருந்து வந்துட்டு இது குட்டி இருந்து வளர்க்குறேன்னா அப்படியே கூட்டில் பார்த்தீங்கன்னா இன்னொரு ஹேண்ட் ஃபீடிங் சன் கண்ணூர் இருக்குது, பார்க்க தூங்கிட்டே இருக்குது. ஸோ இந்த பேர்டு எப்படின்னு நீங்கள் உங்களுக்கு ஒருவேளை நீங்கள் இந்த மாதிரி பேர்ட்ஸ் வாங்க வரீங்க வரதுங்க இருந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்கள் பேர்டு எக்ஸ்பர்ட்டை கூட்டிகிட்டு வந்துங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஆம்ஸ்டர் வந்துட்டு நிறைய டிவியில் நான் பார்த்துருக்கேன். இப்போ தான் நான் லைவாக பார்க்குறேன். ஸோ இதோட ப்ரைஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா 650 ருபீஸ் பேர். சரிங்களா, ரொம்ப ரொம்ப அழகாக தான் இருந்தது. ஸோ நமக்கு ஒரு வேளை வந்துட்டு ரெண்டு பேராக வாங்குறதுனால இந்த ப்ரோ வந்துட்டு ப்ரைஸ் குறைச்சி தரேன் கூட சொன்னார். ஸோ ரொம்ப நல்லா இருக்குது பார்க்குறதுக்கு, அழகாகவும் இருக்குது. ஸோ வாங்க, கொஞ்சம் ரொம்ப நம்ம க்ளோஸ் பண்ணி ரொம்ப க்ளோஸில் பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. அப்புறமா பார்த்தீங்கன்னா ஃபைட்டர் ஃபிஷ் வந்து ஒரு கவரில் இருக்குது. எல்லாமே வந்துட்டு ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா அந்த கவரில் எழுதியிருக்காங்க. பார்த்தீங்கன்னா 90 ருபீஸ், 80 ருபீஸ், 100 ருபீஸ் சொல்லிட்டு ஒவ்வொரு ஃபைட்டருக்கும் ஒவ்வொரு ப்ரைஸ் போட்டிருக்காங்க. ஸோ உங்களுக்கு பிடிச்ச ஃபைட்டர் வந்துட்டு நீங்களே செலக்ட் பண்ணி அந்த பைசா கொடுத்து நம்மளே வாங்கிக்கலாம். புறா கூட இங்கே நிறைய பேர் விற்கிறாங்க. ஸோ புறாக்குன்னு வந்துட்டு ஒரு தனி கூட்டமே இருக்குது. கண்டிப்பாக வந்துட்டு புறா வாங்குறவங்க கூட இங்கே வந்து வாங்கிக்கலாம். அதுக்கப்புறம் கேஜஸ் இங்கே விற்கிறாங்க. இந்த கேஜஸ் வந்துட்டு நம்ம வந்துட்டு ஒருவேளை பேர்ட்ஸ் வாங்கிட்டு கொண்டு போகிறது கூட யூஸ் பண்ணிக்கலாம். இங்கே பார்த்திங்கன்னா ஒரு வயசான பாட்டி கூடயும் வந்துட்டு லவ் பேர்ட்ஸ் விற்றுட்டுருக்காங்க. அப்படியே பார்த்தீங்கன்னா பின்னாடி வந்துட்டு ஒரு பெரிய நிறைய கேஜஸ் போட்டு எல்லா ப்ரீடுமே இருக்குது. ஃபின்ச்சஸ் இருக்குது, லவ் பேர்ட்ஸ் இருக்குது, ஃபின்ச்சஸ் ஆல்பினோ, ஃபின்ச்சஸ் சீப்ரா,
அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா காக்டெயில், காக்டெயில் எல்லா ப்ரீட்ஸும் இருக்குது. அதுக்கப்புறம் சன் கண்ணூர் வந்து ஹேண்ட் ஃபீடிங் சிக்லேருந்து வந்துட்டு அடல்ட் வரைக்கும் இந்த இடத்துல இவர் விற்கிறாரு. பார்க்கவே வந்துட்டு செம்மையாக இருந்தது, சூப்பராக இருந்தது. நீங்கள் கண்டிப்பாக வந்துட்டு எல்லா இடத்துலையும் பார்த்துட்டு இவங்க ஒருவேளை சன் கண்ணூர் எங்கேயுமே கிடைக்கலாம், இங்கே வந்து இவர்கிட்ட வாங்கிக்கலாம், இவர்கிட்ட எல்லா ப்ரீடுமே இருக்குது. ஸோ இவர் வந்துட்டு வார வாரம் இந்த இடத்துல வந்துட்டு இந்த மார்க்கெட்டில் வந்துட்டு இவர் ஸ்டால் போட்டுட்டு தான் இருக்காரு. ஸோ பார்க்க ரொம்ப அழகாக தான் இருக்குது, நீங்களே பாருங்கள். நம்ம பார்க்க போகிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா ரேபிட் மொயல், வெள்ளை கலர் மொயல் தான். இங்கே பார்த்தீங்கன்னா பப்பிலேருந்து அடல்ட் வரைக்கும் இருக்காங்க. புறா வந்துட்டு எல்லா டைப் ஆஃப் ப்ரீடும் இருக்குது. இது பார்த்தீங்கன்னா மயில் புறா மாதிரி இருக்குது. பேக்கில் பார்த்தீங்கன்னா வால் அப்படியே மயில் மாதிரி ஓப்பன் இருக்குது இந்த புறா. ஸோ இந்த புறாவோட ரேட்டு கொஞ்சம் அதிகமாக தான் இருந்தது. பட் ஆனால் பார்க்க ரொம்ப ரொம்ப க்யூட்டாக இருக்குது. நான் புறாவோட ரேட் கேட்காதனால தான் என்னால் ப்ரைஸ் சொல்ல முடியல. பட் உங்களுக்கு என்ன வந்து வாங்கிக்கலாம். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா ஃபின்ச்சஸ் பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது. இது ஃபுல்லாகவே ஆல்பினோ ஃபின்ச்சஸ். பேர் வந்து 2000 சொல்கிறாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப க்யூட்டான ஒரு டக்கை தான் நம்ம பார்க்குறோம். பேர் எவ்வளோ சொன்னார்னு பார்த்தீங்கன்னா 600 சொல்கிறாரு பேர். இந்த டக்கு பார்க்க ரொம்ப க்யூட்டாக இருந்தது. கண்டிப்பாக நீங்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் வாங்கிட்டு போகலாம். ஆனால் வந்துட்டு இது வாங்கிட்டு போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் கூடெல்லாம் செட்டப் பண்ணிக்கலாம். நிறைய இடம் வேணும் வளர்க்குறதுக்கு. டக்கை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நிறைய இடத்துல நடக்கும், தண்ணி வேணும். தண்ணி இடத்துல தான் அதுங்க ரொம்ப நாள் வந்து ரொம்ப நேரம் விளையாடி விளையாடி வாழுங்க. ஸோ டக்கு வளர்க்குறதுக்கு நிறைய இடம் இருந்தால் நீங்கள் வாங்கிட்டு போய் கண்டிப்பாக வளர்க்கலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கோழிக்குட்டி விற்றுட்டு இருந்தாங்க. நாட்டு கோழிக்குட்டி பார்த்தீங்கன்னா ஒன்று எவ்வளோ விற்கிறாங்க பார்த்தீங்கன்னா 4 கோழி 100 ரூபாய்க்கு கிடைக்கிது. ஸோ நம்ம விட்டாலும் நாட்டு கோழிக்குட்டி பார்த்தீங்கன்னா 100 ரூபா ஒரு குட்டியாக. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு கோழிக்குட்டி 25 ரூபாய்க்கு நீங்களே வாங்கிக்கலாம். அந்தளவுக்கு க்யூட்டாக இருக்குது, நம்மளே கோழிக்குட்டியை செலக்ட் பண்ணிக்கலாம். ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா கோழி மார்க்கெட்டில் என்னெல்லாம் கிடைக்கும்னு சொல்லிட்டு நான் முன்னாடியே சொன்ன மாதிரியே பார்த்தீங்கன்னா இங்கே எல்லாமே கிடைக்கிது. ஸோ நீங்கள் கண்டிப்பாக வந்து உங்களுக்கு பிடிச்ச பேர்ட்ஸை வாங்கிக்கலாம். ஸோ இந்த வீடியோ அப்படியே கண்டினியூஸாக நான் வந்துட்டு ரிட்டர்ன் போகும்போது எல்லாமே காட்டுறேன். ஸோ இங்கே என்னெல்லாம் கிடைக்கிதுன்னு நான் ஒரு தடவை சொல்லிடுறேன். ஸோ இங்கே என்னெல்லாம் கிடைக்கிதுன்னு பார்த்தீங்கன்னா டாக் பப்பீஸ் கிடைக்கிது, கேட் இருக்குது, கேட்டோட பப்பீஸ் இருக்குது, பேர்ட்ஸ் பார்த்தீங்கன்னா காக்டெயில், லவ் பேர்ட்ஸ், கண்ணூர், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்துட்டு ஆப்ரிக்கன் லவ் பேர்ட்ஸ், அப்புறம் வந்து புறா இருக்குது. புறா வந்து எல்லா டைப் ஆஃப் ப்ரீடும் இங்கே விற்கிறாங்க. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கே வந்துட்டு கோழி கிடைக்கிது, நாட்டு கோழி கிடைக்கிது, நாட்டு கோழி குட்டி இருக்குது, லெகன் கோழி குட்டி இருக்குது, மொயல் இருக்குது, டக்கு இருக்குது. ஸோ அதுக்கப்புறம் இங்கே வந்துட்டு பேர்ட்ஸுக்கு உண்டான வந்துட்டு ஃபுட்டு, எல்லா டைப் ஆஃப் ஃபுட்டும் வந்துட்டு மார்க்கெட் பிளேஸை கம்பேர் பண்ணும்போது இங்கே ரொம்பவும் கம்மியாக தான் இருக்குது. நீங்கள் கண்டிப்பாக வந்துட்டு இங்கே வந்தீங்கன்னா உங்களுக்கு பிடிச்ச பெட்டை நீங்கள் வந்துட்டு உங்கள் கம்ஃபர்டபுளான ப்ரைஸில் நீங்கள் கண்டிப்பாக வாங்கிக்கலாம். உங்களுக்கு வந்துட்டு இது ரொம்ப ரொம்ப பிடிச்சமான இடம் தான் நான் நினைக்கிறேன். ஏன்னா வந்துட்டு இங்கே இல்லாதது எதுவுமே இல்லை. சென்னையில் நிறைய பேர் இருக்காங்க, பட் அவங்களுக்கு இந்த மாதிரி ஒரு மார்க்கெட் இருக்குதுன்னு சொல்லிட்டு நிறைய பேருக்கு தெரியாது. ஸோ அவங்களுக்கு இந்த வீடியோ வந்து ரொம்ப ரொம்ப பிடிக்கும்னு நான் நினைக்கிறேன். சரி வாங்க, இது இந்த வீடியோவில் வேறு என்னெல்லாம் இருக்குதுன்னு சொல்லிட்டு அப்படியே பார்த்துட்டு நம்ம இந்த வீடியோவை முடிச்சுக்கலாம். இதோட இங்கே பார்த்தீங்கன்னா ஒருத்தர் கப்பீஸ் விற்கிறார். 3 கப்பீஸ் பார்த்தீங்கன்னா 100 ரூபாய்க்கு விற்றுட்டு இருந்தார். ஸோ இந்த இடத்துல கொஞ்சம் ப்ரைஸ் ஹையாக இருந்ததுன்னு சொல்லிட்டு கொஞ்சம் முன்னாடி போய் பார்த்தீங்கன்னா வேறு ஒரு பையன் விற்றுட்டு இருந்தான். அங்கே பார்த்தீங்கன்னா எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 10 கப்பீஸ் வந்து 150 ரூபீஸ் இருந்தது. அந்த கப்பீஸ் 10 கப்பீஸ் வாங்கிட்டு 10 கப்பீஸ் வாங்கிட்டு நான் வீட்டில் விட்டுருக்கேன். அது தனி வீடியோவாக நான் நாளைக்கு போகிறேன். ஆக மொத்தத்தில் நான் என்ன சொல்ல வரேன்னு பார்த்தீங்கன்னா ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு ரேட் விற்கிறாங்க. ஸோ நீங்கள் வந்துட்டு 4 கடை பார்த்து பேசி எவ்வளோ ரேட் விற்கிறாங்கன்னு சொல்லி பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்ச கம்ஃபர்டபுளான ப்ரைஸில் நீங்கள் வாங்கிக்கோங்க. ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், கோழி மார்க்கெட்டை பார்த்துட்டோம் நம்ம ஃபுல்லாகவே. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ அதுக்கப்புறம் இந்த டாக்ஸ்லாம் சில டாக்ஸ்லாம் நம்ம பார்க்கவே இல்லை போகும்போது அந்த டாக்ஸ்லாம் இப்போ இருக்குது. ஏன்னா பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டில் வந்துட்டு சில பேர்லாம் 10 மணிக்கு தான் வருவாங்க, ஏந்திரிக்க லேட் ஆகிட்டு. ஸோ அதனால் வந்துட்டு இந்த மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் வந்துட்டு நிறைய பேர் வந்துகிட்டே தான் இருப்பாங்க. விற்க விற்க அவங்க கிளம்பி போயிட்டே தான் இருப்பாங்க. ஸோ இந்த மார்க்கெட் வீடியோ வந்துட்டு எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஏன்னா வந்துட்டு சென்னையில் சீப்பஸ்ட் மார்க்கெட் என்னன்னு சொன்னேன், இந்த சென்னை கோழி மார்க்கெட் தான் சொல்ல முடியும். இதோட அட்ரஸ் லொக்கேஷன் எல்லாமே நான் டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுத்துருக்கேன். ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. நாளைக்கு ஒரு நல்ல வீடியோவில் உங்கள் எல்லோரும் மீட் பண்ணுறேன். தேங்க்யூ, பை பை, டேக் கேர்.